நடிகர் சிம்புவின் பத்து தல படத்தை அவரது தந்தையும் நடிகருமான டி ராஜேந்திரன் பார்த்து ரசித்தார். சிம்பு, கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், கௌதம் மேனன் ஆகியோர் நடிப்பில் கிருஷ்ணா இயக்கத்தில் பத்து தல திரைப்படம் நாளை உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் இந்த படத்தை நடிகர் டி ராஜேந்தர் பார்த்து ரசித்தார். அவரோடு மகன் சிம்புவும் இயக்குநர் கிருஷ்ணாவும் படத்தை பார்த்து ரசித்தனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2151 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு 11,903 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 1,222 பேர் கொரோனா சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை சுமார் 4 கோடிக்கும் அதிகமானோர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் தற்போது தினசரி கொரோனா பாதிப்பு உயர்ந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை கவலை தெரிவித்துள்ளது. தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசுகள் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 5 மாதங்களில் இல்லாத அளவாக கொரோனா தொற்று சற்று அதிகரித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஆதனூரில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. திருமயம் அருகே உள்ள இளஞ்சாவூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 18 மாட்டுவண்டி ஜோடிகள் கலந்து கொண்டன. பெரிய மாடு, சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தில் 8 ஜோடி மாடு வண்டிகளும், சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் 10 ஜோடி மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன. பந்தயத்தில் கலந்து கொண்ட மாட்டு வண்டிகள் சாலையில் துள்ளி குதித்து ஒன்றை ஒன்று முந்திச் சென்றது பார்வையாளர்கள் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு மாட்டு வண்டி பந்தயத்தை கண்டு ரசித்தனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டவர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு வந்தபோது தப்பி ஓடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புதுச்சேரி ரோடியார்பேட் பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் இருசக்கர வாகனம் திருடிய வழக்கில் போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். நேற்று அவருக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி சிறை காவலர்கள் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அப்போது கழிவறைக்கு செல்வதாக கூறி மருத்துவமனையிலிருந்து அப்துல் காதர் தப்பி சென்றுவிட்டார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி கடலூர் சாலை முருங்கம்பாக்கம் பகுதியில் சுந்தரமூர்த்தி என்பவரது இருசக்கர வாகனத்தை அப்துல் காதர் திருடிச் செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியிருப்பது தெரியவந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரம் குறித்து விசாரணை நடத்த ஒரு நபர் ஆணையம் அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்காக மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரத்தில் புகார் அளித்து 90 நாட்கள் கடந்த நிலையில் ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை என கூறி இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்ற திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டுவைச் சேர்ந்த ராஜ்கமல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. சம்பவம் நடந்து 90 நாட்களுக்கு மேலாகியும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் இது தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ரங்கூன் சென்னை இடையே புதிதாக வாராந்திர நேரடி விமான சேவை வரும் 1 தேதி தொடங்குகிறது. மியான்மர் நாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பெருமளவு வசிக்கும் நிலையில் அந்நாட்டிற்கு தமிழகத்திலிருந்து நேரடி விமான சேவை இதுவரை இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து நேரடி விமான சேவையை தொடங்க பல்வேறு அமைப்புகள் வலியுறுத்தி வந்தன. இதனைத் தொடர்ந்து மியான்மர் நாட்டில் உள்ள ரங்கூன் சென்னை இடையே நேரடி விமான சேவையை தொடங்க மியான்மர் ஏர்வேஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. முதலில் வாரத்தில் 1 மட்டும் இந்த விமான சேவை தொடங்கப்படும். பயணிகளிடையே கிடைக்கும் வரவேற்பை அடுத்து வாரத்தில் மேலும் சில நாட்கள் இயக்கப்படலாம் என கூறப்படுகிறது. சென்னையிலிருந்து ரங்கூன் செல்லும் கால அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பூரில் தனியார் பள்ளி வாகனம் மோதி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் பிரேத பரிசோதனை செய்யவிடாமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாராப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராதா என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வாவிபாளையம் செல்லும் வழியில் பள்ளி வாகனம் அவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
தகவலறிந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ராதாவின் உறவினர்கள் அங்கு ஒன்று திரண்டு உரிய நியாயம் கிடைக்கவும் வாகன ஓட்டியை கைது செய்யவும் வலியுறுத்தி சடலத்தை அப்புறப்படுத்த விடாமல் போலீசாரை தடுத்தனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு உயிரிழந்த பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்ல அனுமதித்தனா்.